ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி மைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்கி ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 21 மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் 31. கிருத்வாதயாம் ச ஜீவேஷு தத்வா ச அபயம் ஆத்மவான் மை ஆத்மானம் சக ஜகத் த்ரக்ஷ்யசி ஆத்மனே ச அபி மாம். டிரான்ஸ்லேஷன்: எல்லா உயிர் பொருள்களிடம் அன்பு காட்டினால் நீங்கள் தன்னை உணரும் நிலையை அடைய முடியும். எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு பற்றிய உறுதியை கொடுத்து நீங்கள் உங்களை உற்று நோக்குவது மட்டுமல்லாமல் என்னில் எல்லா அண்டங்களையும் உங்களிடம் என்னையும் காண்பீர்கள். ஹரே கிருஷ்ணா. இந்த வேர்ஸோட விளக்க உரை பாதி நம்ம போன ஆடியோவில் பார்த்துட்டோம். பேலன்ஸு இப்போ பார்க்கலாம். கர்தம முனிவர் இரக்கமுள்ளவராக இருக்கவும் இல்லற வாழ்க்கையில் தயால குணமுள்ளவராக இருக்கவும் தன் துறவு வாழ்வில் மக்களுக்கு உறுதியை வழங்கவும் பகவானால் வழிநடத்தப்பட்டார் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சந்நியாசி துறவர வாழ்வில் உள்ளவர் மக்களுக்கு அறிவை கொடுக்க இருப்பவர். அவர் வீடு வீடாக சென்று அறிவை வழங்குவதற்கு பயணம் செய்ய வேண்டும். குடும்பத் தலைவர் மாயையின் மயக்கத்தில் குடும்ப அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டு ஸ்ரீகிருஷ்ணருடன் உள்ள தொடர்பை மறக்கிறார். பூனைகள் நாய்கள் போல மறதியில் அவர் இறந்தால் அவர் வாழ்வு அழிகிறது. அதனால் சந்நியாசியின் கடமை என்னவென்றால் அவர் வீடு வீடாக சென்று மயங்கி கிடக்கும் ஆத்மாவை விழித்து எழச் செய்து பகவானிடம் அவர்கள் கொண்டுள்ள நித்திய தொடர்பை ஒளிபெற செய்து பக்தி தொண்டில் அவர்களை ஈடுபட செய்ய வேண்டும். பக்தர்கள் நெறி பிறழ்ந்த ஆத்மாக்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். மேலும் பயமின்மை என்னும் உறுதியை தர வேண்டும். பயமில்லாமல் இருக்கக்கூடிய உறுதியை தர வேண்டும். பகவானின் பக்தராக ஒருவர் ஆனவுடனே அவர் பகவானால் காப்பாற்றப்படுகிறார் என்று நம்புகிறார். அச்சமே பகவானிடம் அச்சப்படுகிறது. அதனால் பயத்தை பற்றி பக்தர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு பயமின்மையாகிய உள்ளத்தை, பயமில்லாமல் இருக்கும் உள்ளத்தை பரிசாக கொடுப்பதே மிகச்சிறந்த அறச்செயலாகும். ஒரு சந்நியாசி அல்லது துறவர வாழ்வில் உள்ள ஒருவர் வீட்டுக்கு வீடு, கிராமத்திலிருந்து கிராமம், நகரத்திலிருந்து நகரம், நாட்டிலிருந்து நாடு என்று உலகம் முழுவதிலும் அவரால் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று ஸ்ரீகிருஷ்ண உணர்வினை குடும்பத் தலைவர்களிடம் உண்டு பண்ண வேண்டும். குடும்பத் தலைவராக இருக்கும் ஒருவர் ஒரு சந்நியாசியிடம் தீட்சை பெற்ற பின் வீட்டில் கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவது அவருடைய கடமையாகும். முடிந்தவரை அவர் தன்னுடைய நண்பர்களையும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண உணர்வு நிலை வகுப்புகளை நடத்த வேண்டும். வகுப்பு நடத்துதல் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை உச்சரிப்பது, ஸ்ரீமத் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சொற்பொழிவு செய்தல், கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள உறவை எடுத்து கூறுதல் என்பதே ஆகும். ஸ்ரீ கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவதற்கு எண்ணற்ற இலக்கியங்கள் உள்ளன. ஒவ்வொரு குடும்பத் தலைவருக்கும் அவருடைய சந்நியாசியான ஆன்மீக குருவிடமிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி கற்பது கடமையாகும். இறைவனுக்கு தொண்டு செய்வதில் வெவ்வேறு பணிகள் உள்ளன. குடும்பத் தலைவரின் கடமை என்னவென்றால் பணம் சம்பாதிப்பது. ஏனென்றால் சந்நியாசி என்பவர் பணம் சம்பாதிக்க கூடாது.
அதனால் அவர் குடும்பத் தலைவரையே முழுவதும் சார்ந்திருக்கிறார். குடும்பத் தலைவர் வணிகத்திலோ அல்லது வாழ்க்கை தொழிலாலோ பணம் சம்பாதித்து அதில் குறைந்தது 50% கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவதற்கு செலவழிக்க வேண்டும். 25% அவர் குடும்பத்திற்கு செலவழிக்கலாம். 25% சேர்த்து வைத்து அவசர தேவைக்கு வைத்துக்கொள்ளலாம். இதற்குரிய சான்றாக ஸ்ரீல ரூபகோஸ்வாமி வாழ்ந்து காட்டினார். அதனால் பக்தர்கள் இதை முடிந்தளவு பின்பற்ற வேண்டும். உண்மையில் பகவானுடன் ஒன்றாயிருப்பது என்றால் பகவானுடன் ஆர்வத்துடன் ஒன்று இருப்பது என்பது பொருளாகும். பகவானை பற்றிய ஆர்வத்துடன் ஒன்று இருப்பது என்பதே பொருளாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இரண்டர கலப்பது என்றால் பகவானைப் போலவே சிறந்தவராக ஆவது என்பது பொருளல்ல. அது முடியவே முடியாத காரியமாகும். ஒரு பகுதி பூரணத்துக்கு எப்போதுமே சமமாகாது. உயிர் பொருள் எப்போதுமே ஒரு மிகச்சிறிய பகுதி என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால் பகவானுடன் அவர் ஒன்று இருப்பது என்பது அவர் பகவானின் ஒரு ஆர்வமுடன் ஒன்றிவிடுதல் என்பதாகும். பகவான் எல்லா வாழும் பொருள்களும் எப்போதும் தன்னை நினைக்க வேண்டும், தனது பக்தராக வேண்டும், எப்போதும் தன்னை வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்மனா பவ பத்பக்த என்று ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் எல்லோரும் அவரை நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லோரும் எப்போதும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வணக்கங்களை செலுத்த வேண்டும். இதுவே பகவானின் விருப்பம். பக்தர்கள் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லையற்றவராக இருப்பதால் அவர் ஆசையும் அளவில்லாதது. இதில் தொடர்பற்று போவது இல்லை. அதனால் பக்தி தொண்டும் அளவில்லாததாகும். உன்னதமான உலகத்தில் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே எல்லையற்ற போட்டி உள்ளது. பகவான் பக்தனின் ஆசைகளை முடிவில்லாது நிறைவேற்ற விரும்புகிறார். பக்தனும் பகவானின் எல்லையற்ற ஆசைகளை நிறைவேற்ற தொண்டு செய்கிறார். பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் எல்லையற்ற ஏகோபித்த ஆர்வமே நிலை பெற்று உள்ளது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜீவராசிகள் எப்போதும் தன்னை நினைக்க வேண்டும், தன்னுடைய பக்தராக வேண்டும், தன்னுடைய இடத்திற்கு அவர்களுடைய நிரந்தரமான இடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதையே ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் பகவான் கூறுகிறார். மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைசேசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணக என்று. ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னை நினைத்து தனக்கு வழிபட்டு தனக்கு வந்தனங்களை செலுத்தி தன்னிடத்தை அடைய வேண்டும், அவரவர்களுடைய ஆன்மீக இடத்தை அடைய வேண்டும் என்று பகவான் அளவில்லாத விருப்பம் கொண்டுள்ளார். இதை நாம் புரிந்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்து பகவானை அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் CANTO3 அத்தியாயம் 21 மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.